தேன் தமிழ் ஓசை வழங்கும் ஞாயிறு சிந்தனை. பொதுக்காலம் 32வது ஞாயிறு தினத்தையொட்டி தேன் தமிழ் ஓசை வழங்கும் ஞாயிறு சிந்தனை. வானொலிக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பிற்கினிய பேசாலை தாஸ். எமது ஞாயிறு சிந்தனையிலே முதலாவதாக இடம்பெறுவது manavai.com வழங்கும் ஞாயிறு திருப்பலி ஆராதனை. அன்பிற்கினிய நெஞ்சங்களே, manavai.com வழங்கும் ஞாயிறு சிறப்பு திருவழிபாடு. ஆண்டின் பொதுக்காலம் 32வது ஞாயிறு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். காற்றைத்தம் மாடையாலே அடுக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். முதல் வாசகம் அரசர்கள் ஆகமம் முதல் புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 17 வசனங்கள் 10-16 முடிய. எலியா புறப்பட்டு சாரியாத்துக்கு போனார். நகரின் நுழைவாயிலை வந்தடைந்த பொழுது அங்கே ஒரு கைம்பெண்
சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டிருந்தார். அவர் அவரை அழைத்து, ஒரு பாத்திரத்தில் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றார். அவர் அதை கொண்டு வரச் செல்கையில் அவரை கூப்பிட்டு, எனக்கு கொஞ்சம் அப்பமும் கையோடு கொண்டு வருவாயா என்றார். அவர், வாழும் உம் கடவுளாகி ஆண்டவர் மேல் ஆணை, என்னிடம் அப்பம் ஏதும் இல்லை, பானையில் கையளவு மாவும் கலயத்தில் சிறிதளவு எண்ணெயுமே என்னிடம் உள்ளன. இதோ இப்போது இரண்டொரு சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டு வீட்டிற்கு போய் அப்பம் சுட்டு நானும் என் மகனும் சாப்பிடுவோம், அதன் பின் சாகத்தான் வேண்டும் என்றார். எலியா அவரிடம், அஞ்ச வேண்டாம், போய் நீ சொன்னபடியே செய், ஆனால் முதலில் எனக்கு ஒரு சிறிய அப்பம் சுட்டு கொண்டு வா, பிறகு உனக்கும் உன் மகனுக்கும் சுட்டுக்கொள். இஸ்ராயலின் கடவுளாகிய ஆண்டவர் உரைப்பது இதுவே, நாட்டில் ஆண்டவர் மழை பெய்ய செய்யும் நாள் வரை பானையிலுள்ள மாவு தீராது, கலயத்திலுள்ள எண்ணெயும் குறையாது என்று சொன்னார். அவர் போய் எலியா சொன்னபடியே செய்தார். அவரும் அவருடைய மகனும் அவர் வீட்டாரும் பல நாள் சாப்பிட்டனர். எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையிலிருந்து மாவு தீரவில்லை, கலயத்திலிருந்த எண்ணெயும் குறையவில்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. திருப்பாடல் 146. இரண்டாம் வாசகம். அப்போஸ்தலரான புனித சின்னப்பர் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, வசனங்கள் 24 முதல் 28 முடிய. அதனால்தான் கிறிஸ்து மனிதரின் கையால் அமைக்கப்பட்டதும் உண்மையான தூயகத்திற்கு முன் அடையாளமாய் இருப்பதுமான இவ்வுலக தூயகத்திற்குள் நுழையாமல் விண்ணுலகுக்குள்ளேயே நுழைந்திருக்கிறார். அங்கே இப்போது நம் சார்பாக கடவுளின் திருமுன் நிற்கிறார். தலைமை குரு விலங்குகளின் இரத்தத்துடன் ஆண்டுதோறும் தூயகத்திற்குள் செல்வார். அதற்கு மாறாக கிறிஸ்து தம்மையே ஒரே முறை பலியாக கொடுத்தார். அதை மீண்டும் மீண்டும் செய்யவில்லை. அவ்வாறு செய்திருப்பார் என்றால் உலகம் தோன்றிய காலம் தொட்டு அவர் மீண்டும் மீண்டும் துன்புற்றிருக்க வேண்டும். அதற்கு மாறாக உலகம் முடியும் காலமான இப்போது தம்மையே பலியாக கொடுத்து பாவங்களை போக்குவதற்காக
ஒரே முறை உலகின் வெளிப்படுத்தப்பட்டார். மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுகின்றனர். பின்னர் இறுதி தீர்ப்பு வருகிறது. இதுவே அவர்களுக்கென உள்ள நியதி. அவ்வாறே கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை தாமே பலியாக கொடுத்தார். அவர் மீண்டும் ஒருமுறை தோன்றுவார். ஆனால் பாவத்தின் பொருட்டல்ல, தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பும் அருளும் பொருட்டே தோன்றுவார். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். தூய மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12 வசனங்கள் 38 முதல் 44 முடிய. இயேசு கற்பித்துக் கொண்டிருந்த போது மறைநூல் அறிஞர்களை குறித்து கவனமாயிருங்கள். அவர்கள் தொங்கல் ஆடை அணிந்து நடமாடுவதையும் சந்தை வழிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறார்கள். தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் பெற விரும்புகிறார்கள். கைம்பெண்களின் வீடுகளை பிடுங்கிக் கொள்கிறார்கள். நீண்ட நேரம் இறைவனிடம் வேண்டுவதாக நடிக்கிறார்கள். கடும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாக விருப்பவர்கள் இவர்களே என்று கூறினார். இயேசு காணிக்கை பெட்டிற்கு எதிராக அமர்ந்து கொண்டு மக்கள் அதில் செப்புக்காசு போடுவதை உற்று நோக்கிக் கொண்டிருந்தார். செல்வர் பலர் அதில் மிகுதியாக போட்டனர். அங்கு வந்த ஓர் ஏழை கைம்பெண் ஒரு கொதிராந்திற்கு இணையான 2 காசுகளை போட்டார். அப்பொழுது அவர் தம் சீடரை வரவழைத்து, இந்த ஏழை கைம்பெண் காணிக்கை பெட்டியில் காசு போட்ட மற்ற எல்லோரையும் விட மிகுதியாக போட்டிருக்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம்மிடமிருந்த அனைத்தையுமே, ஏன் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்று அவர்களிடம் கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இனிய இதயங்களே, நமது வாழ்வை இறைவனது கையில் முழுமையாக கையளித்து வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். எருசலேம் ஆலயம் பல அடுக்குகளை கொண்ட ஆலயம். வெளிப்புறமாக இருந்த பகுதி புறவினத்தார்களுக்கான பகுதி. அதை தாண்டி சென்றால் இருப்பது பெண்களுக்கான பகுதி. இப்பகுதியில் யூத பெண்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். அதை தாண்டி சென்றால் இருப்பது யூத ஆண்களுக்கான பகுதி. அடுத்திருப்பது குருக்களுக்கான பகுதி. இறுதியாக இருந்தது தூயகம். வருடத்திற்கு ஒருமுறை மட்டும் இந்த தூயகத்திற்குள் தலைமை குரு சென்று பலி செலுத்திவிட்டு வருவார். பெண்களுக்கான பகுதியில் காணிக்கைகள் போடுவதற்காக மொத்தம் 13 உண்டியல்கள் வைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு உண்டியலிலும் போடப்படும் காணிக்கையானது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக செலவிடப்பட்டது. மேலும் பார்வையாளராக வருபவர்கள் தங்களுடைய காணிக்கைகளை நேரடியாக உண்டியலில் போடுவதில்லை. அங்கு பணியில் இருக்கும் குருவிடம் தன்னுடைய காணிக்கையை கொடுத்து தான் அக்காணிக்கையை தருவதற்கான நோக்கம் என்ன என்பதை எடுத்துரைப்பார். அந்த நோக்கத்திற்கேற்ப அவர் கொடுத்த காணிக்கையை அதற்குரிய உண்டியலில் குரு போடுவார். இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கும் ஏழை கைம்பெண்ணின் காணிக்கையானது 13 உண்டியலில் போடப்பட்டது என்பது விவிலிய அறிஞர்களின் கருத்து. மேலும் சில விவிலிய அறிஞர்களின் கருத்துப்படி அந்த பெண் இட்ட காணிக்கையானது அவள் 2 நாட்கள் உழைத்து பெற்ற சம்பளமாகும். இயேசு இந்த கைம்பெண்ணின் காணிக்கையை பாராட்டியதற்கு காரணம் அவளின் தற்கையளிப்பு. தன் பிழைப்புக்கன்று எதையும் வைத்துக் கொள்ளாமல், நாளைய தினத்திற்கு உணவு இல்லையே என்பதை பற்றி கூட கவலைப்படாமல், எல்லாவற்றையும் இறைவன் பார்த்துக் கொள்வார், தான் இறைவனுக்கு சொந்தமானவள் என்ற மனநிலையில் காணிக்கை கொடுத்ததை இயேசு பாராட்டுகிறார். அவள் தன்னிடம் உள்ள அனைத்தையும் கொடுத்தது தன்னையே கொடுத்ததற்கு சமம் என்பதே இயேசு சுட்டிக்காட்டும் பாடம். பொதுவாக விவிலியத்தை பார்க்கும் பொழுது
கைம்பெண்கள் ஆதரவற்ற தன்மையின் ஒட்டுமொத்த வடிவமாக திகழ்ந்தனர். மற்றவர்களால் கடுமையான பாதிப்புகளுக்கு உள்ளானார்கள். எளிதில் ஏமாற்றப்பட்டனர், இழித்துரைக்கப்பட்டனர். மறைநூல் அறிஞர்கள் கைம்பெண்களின் வீடுகளை பிடுங்கிக் கொண்டதாக இயேசு அவர்களை சாடுவதை நற்செய்தியிலே வாசிக்கின்றோம். சமுதாயத்தில் மதிப்பு பெற்றிருந்த மறைநூல் அறிஞர்களே கைம்பெண்களை இப்படி நடத்தினார்கள் என்றால் மற்றவர்கள் அவர்களை எவ்வளவு மோசமாக நடத்தியிருக்க கூடும் என்பது வெள்ளிடை மலை. இப்படிப்பட்ட மோசமான சூழலில் அகப்பட்ட பெண்ணின் தற்கையளிப்புதான் இங்கு சுட்டிக்காட்டப்படுகின்றது. ஏழை கைம்பெண்ணின் இடத்தில் தன்னையே முழுமையாக கடவுளின் கரத்தில் ஒப்படைத்த நம் அன்னை கன்னி மரியாளை வைத்தும் சிந்திக்கலாம். இங்கு அப்பெண்ணைப் போலவே மரியாவும் ஒரு ஏழையாக வாழ்ந்தவர். கணவன் யோசேப்பை விரைவாகவே இழந்துவிட்டதன் காரணமாக ஒரு கைம்பெண்ணாக வாழ்ந்தவர். இவ்வாறு ஏழை கைம்பெண்ணாக வாழ்ந்த அவர் தன்னிடமிருந்த விலை மதிப்பற்ற 2 காசுகளை கடவுளுக்கு காணிக்கையாக்கினார். மரியா தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் கடவுளுக்கு காணிக்கையாக கொடுத்த அந்த 2 காசுகள் எவை தெரியுமா? ஒன்று அவளது கன்னிமை, மற்றொன்று தாய்மை. முதலாவதாக கன்னிமை என்பது எந்த ஒரு பெண்ணுக்கும் முக்கியமானது. பெண்களை பொறுத்தளவில் கன்னிமை என்பது உயிருக்கு சமம். இந்த கன்னிமையை இறைவன் தனக்கென்று கேட்டபோது, அதாவது கணவனை அறியாமலேயே கன்னியாகிய அவள் கருத்தாங்க வேண்டுமென்று கேட்டபோது அதை முழுமனத்தோடு இறைவனுக்கு அளித்தார். இரண்டாவதாக தனது தாய்மையையும் அந்த தாய்மையின் விளைவாக கிடைத்த ஒரே மகனையும் இறையரசு பணிக்கென்று கடவுள் கேட்டபோது மனமுவந்து தந்தார். எனக்கிருப்பது ஒரே மகன், நாளைய தினத்தில் அவன்தான் என்னை காப்பாற்ற வேண்டும், எனக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. மாறாக தன்னுடைய நாளைய பாதுகாப்பை பற்றி கவலைப்படாமல் அந்த 2வது காசையும் இறைவனுக்கு முழுமையாக கொடுத்தார். இன்று நம்மையே எந்த அளவிற்கு முழுமையாக இறைவனது கையில் ஒப்படைக்க தயாராக இருக்கிறோம் என்ற கேள்வியை நற்செய்தியில் வாசித்த கைம்பெண், இயேசு, மரியா ஆகியோர் நம் முன் வைக்கின்றனர். இன்று நம்முடைய வாழ்க்கைக்கு எவையெல்லாம் தேவையில்லையோ, அதாவது துன்பங்கள், வேதனைகள், பிரச்சனைகள் ஆகியவற்றை கடவுளிடம் ஒப்படைக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் ஒட்டுமொத்த வாழ்வை இறைவனிடம் கையளித்து அவரது இறை விருப்பத்திற்கேற்ப அதை அமைத்துக் கொள்ள மறுக்கின்றோம். கிராமத்தவர் ஒருவர் நகரத்திற்கு சென்று சுவர் கடிகாரம் ஒன்று வாங்கினார். அதை பத்திரமாக வீட்டுக்கு கொண்டு வந்த அவர் கடிகாரத்தின் முட்கள் 2 ஓடாமல் இருப்பதை பார்த்து அதிர்ச்சியுற்றார். மறுநாள் கோபத்துடன் கடிகார கடைக்கு சென்று கடிகாரம் ஓடாததை எடுத்துரைத்தார். எங்கே கடிகாரத்தை காண்பியுங்கள் என்று கடைக்காரர் கேட்டபோது, கடிகாரம் நல்லாத்தான் இருக்குது, இந்த 2 முட்களும் தான் ஓடாமல் ஒரே இடத்தில் நிற்கின்றன, இதை சரி பண்ணி கொடு போதும் என்றார். ஒட்டுமொத்த வாழ்வை இறைவன் கையில் கொடுக்காமல் வாழ்வின் ஒரு அங்கமான துன்பங்களையும் வேதனைகளையும் மட்டும் இறைவனிடம் கொடுக்க முயற்சிக்கின்றோமே, இதுவும் அந்த கிராமத்தவரின் முட்டாள்தனத்தை போன்றதன்றோ? கடவுளிடம் மலரை கொடுத்தேன், அவரோ மனத்தை கேட்டார். கடவுளிடம் பொன்னை கொடுத்தேன், அவரோ என்னை கேட்டார். கடவுளிடம் உள்ளதை கொடுத்தேன், அவரோ உள்ளத்தை கேட்டார். கடவுளிடம் என்னையே கொடுத்தேன், அவரோ தன்னையே தந்தார். அன்பான தந்தையே இறைவா, தாயின் கருவிலிருந்து எம்மை பேர் சொல்லி தெரிவு செய்து அழைத்து அன்போடு பாசத்தோடு அரவணைத்து வழிநடத்தி வருவதற்காக உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து முழு மனதுடன் நன்றி செலுத்துகின்றோம். அப்பா, இன்றைய புதிய நாளில் நீங்கள் எமக்கு செய்யவிருக்கும் அற்புதமான செயல்களுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக நன்றி கூறி காத்திருக்கின்றோம். வானக தந்தையே, எம்மை எம் குடும்பங்களை உம் பாதம் தாழ்த்தி காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கின்றோம். குணமளிக்கும் ஆண்டவரே, தீராத நோயினால் வருந்தும் ஒவ்வொருவரையும் உம் குணமளிக்கும் கரத்தினால் தொட்டு குணப்படுத்தியருளும். அன்பின் ஆண்டவரே, தனிமையில் வருந்துவோர், அநாதைகள், கைவிடப்பட்டோர், உலக போராட்டங்களுக்குள் சிக்கி தவிப்போர் அனைவரையும் உமது அன்பின் சிறகுக்குள் அரவணைத்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். இரக்கமுள்ள ஆண்டவரே, மறித்த சகல ஆன்மாக்களுக்கும்
யாருமே நினையாத உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்கும் நித்திய அழைப்பாற்றியை கொடுத்திருளும். அம்மா, எம் புனித அன்னையே, உம் திருமகனை நாம் நிறைவாக அன்பு செய்து மற்றவர்களின் தேவையில் நாம் எப்பொழுதும் உதவி செய்ய தேவையான அருள்வரங்களை எமக்கு பொழிந்தருள உமை கெஞ்சி மன்றாடுகின்றோம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும்,
உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது www.manavai.com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்கள், கருத்துக்கள், ஆலோசனைகளை www.manavai.com க்கு மின்னஞ்சல் மூலம் எழுதுங்கள். நன்றி. அன்புடன், ஃபாதர் டெனிஸ் வாய்ஸ். நீங்கள் கேட்டது ஞாயிறு திருப்பலி ஆராதனை manavai.com ஆதரவில் இடம்பெற்றவை. நிகழ்ச்சியில் அடுத்து இடம்பெறுவது வத்திக்கான் வானொலி தயாரித்து வழங்கும் ஞாயிறு சிந்தனை. பொதுக்காலம் 32 ஞாயிறு, ஞாயிறு சிந்தனை. பங்கு கோவில் திருநாள் நெருங்கி வந்தது. திருநாளுக்கு நிதியுதவி செய்யுமாறு பங்கு தந்தை ஒவ்வொரு திருப்பலியிலும் மக்களிடம் விண்ணப்பித்தார். அத்துடன் நிதியுதவி செய்பவரின் பெயரும் அவர் வழங்கிய தொகையும் ஞாயிறு திருப்பலிகளில் வாசிக்கப்படும் என்றும் பங்கு தந்தை அறிவித்திருந்தார். பங்கில் வாழ்ந்து வந்த செல்வந்தர் ஒருவர் திருவிழாவுக்கென பங்கு தந்தையிடம் 10,000 ரூபாய் நன்கொடையாக வழங்கினார். அடுத்த ஞாயிறன்று அதை கட்டாயம் அறிவிப்பதாக பங்கு தந்தை கூறியதும் செல்வந்தர் விடைபெற்று சென்றார். 5 நிமிடங்கள் சென்று செல்வந்தர் மீண்டும் பங்கு தந்தையிடம் வந்து, சாமி, நான் கொடுத்த 10,000 தயவு செய்து 1 ரூபாயை திருப்பிக் கொடுங்க என்று கேட்டு வாங்கிக் கொண்டார். காரணம் புரியாமல் திகைத்து நின்ற பங்கு தந்தையிடம் அச்செல்வந்தர், சாமி, நீங்க பூசையில என் பெயரையும் நான் கொடுத்த தொகையையும் சொல்லும் போது 10,000 என்று சொன்னால் அது ஒரே வார்த்தையில சுருக்கமா முடிஞ்சிரும். அதுக்கு பதிலா நான் தந்தது 9,999 என்று நீங்கள் சொல்லும்போது அது நீளமா தெரியும் என்று விளக்கம் தந்தார். எனது அருமை அன்புள்ளங்களே, தர்ம செயல்களுக்கு விளம்பரம் தேடும் பலருக்கு இந்த செல்வந்தர் ஒரு சிறிய, இன்னும் சொல்லப்போனால் சின்னத்தனமான எடுத்துக்காட்டு. மற்றவர்களின் செவிப்பறையை கிழிக்கும் அளவு தங்கள் தான தர்மங்களை அறிக்கையிடும் செல்வந்தர்களை இயேசு இன்றைய நற்செய்தியில் தோல் உரித்து காட்டுகிறார். கோவிலில் காணிக்கை பெட்டிக்கருகே நடந்தவற்றை நற்செய்தியாளர் மார்க்கு இவ்வாறு பதிவு செய்துள்ளார். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக அமர்ந்து கொண்டு மக்கள் அதில் செப்புக்காசு போடுவதை உற்று நோக்கிக் கொண்டிருந்தார். செல்வர் பலர் அதில் மிகுதியாக போட்டனர். இந்த கூற்றில் அன்புள்ளங்களே, மக்கள் காணிக்கை பெட்டியில் செப்புக்காசு போட்டனர் என்பதை நற்செய்தியாளர் மார்க்கு குறிப்பிட்டு பேசுவது நம் சிந்தனைகளை தூண்டுகிறது. அன்பு இதயங்களே, எருசலேம் கோவிலில் காணிக்கை பெட்டிகள் குழாய் வடிவத்தில் உலோகத்தால் செய்யப்பட்டிருந்தன. எனவே அவற்றில் நாணயங்களை போடும்போது மிகுந்த ஒலியை உருவாக்கின. அந்த ஒலி நீண்ட நேரம் கேட்க வேண்டும் என்பதற்காக தாங்கள் வழங்கிய காணிக்கை தொகையை சிறு சில்லறைகளான செப்புக்காசுகளாக மாற்றி மூட்டைகளில் கட்டி கொணர்ந்து அவற்றை அந்த காணிக்கை பெட்டியில் போட்டனர் செல்வந்தர். அதிலும் மக்கள் அதிகமாக கூடி வந்த பகல் நேரங்களில் அவர்கள் இவ்வாறு செய்திருக்க வேண்டும். யாருடைய காணிக்கை அதிக நேரம் ஒலி எழுப்பியது என்ற போட்டியும் செல்வந்தர்களுக்கிடையே எழுந்திருந்தால் வியப்பு ஏதும் இல்லை. அன்பு இதயங்களே, காணிக்கை பெட்டிக்கருகே செல்வந்தர்கள் நடத்திய இந்த கேவலமான நாடகங்களைக் கண்டு உள்ளத்தில் வேதனை அடைந்த இயேசுவின் கவனம் அங்கு வந்து சேர்ந்த ஒரு ஏழை கைம்பன் மீது திரும்பியது. யாருடைய கவனத்தையும் ஈர்க்காமல் காணிக்கையை செலுத்திவிட்டு செல்ல நினைத்த அக்கைம்பெண் இயேசுவின் கவனத்தை ஈர்த்து விட்டார்.
இந்நிகழ்வை இன்றைய நற்செய்தியில் இவ்வாறு வாசிக்கின்றோம். மார்க் நற்செய்தி பிரிவு 12. அங்கு வந்த ஒரு ஏழை கைம்பெண் ஒரு கொதிராந்துக்கு இணையான 2 காசுகளை போட்டார். அப்பொழுது இயேசு தம் சீடரை வரவழைத்து, இந்த ஏழை கைம்பெண் காணிக்கை பெட்டியில் காசு போட்ட மற்ற எல்லாரையும் விட மிகுதியாக போட்டிருக்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம்மிடம் இருந்த அனைத்தையுமே, ஏன் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்று அவர்களிடம் கூறினார். அன்பு நெஞ்சங்களே, அப்பெண்ணின் காணிக்கையை மற்ற செல்வந்தர்களின் காணிக்கையோடு ஒப்பிட்டு புகழ்கின்றார் இயேசு. காணிக்கை பெட்டிக்குள் எவ்வளவு பணம் போடப்பட்டது என்ற கணக்கு பார்வையுடன் சிந்தித்தால் அப்பெண்ணின் காணிக்கையை இயேசு மிகைப்படுத்தி புகழ்வது போல் தெரிகின்றது. செல்வந்தர்கள் போட்டது 1000 ரூபாய் என்றால் இந்த ஏழை கைம்பன் போட்டது 50 காசு. ஆனால் அது கணக்கல்ல. எவ்வளவு போட்டார்கள் என்பதை விட காணிக்கை செலுத்திய பின் அவர்களிடம் என்ன மீதி இருந்தது என்பதுதான் காணிக்கையின் மதிப்பை காட்டும். அன்பு இதயங்களே, அந்த பெண்ணின் காணிக்கையை பற்றி இயேசு புகழ்ந்து சொன்ன வார்த்தைகளில் ஆழமும் அர்த்தமும் உள்ளன. இருந்ததை போட்டார், வைத்திருந்ததை போட்டார் என்று மட்டும் சொல்லாமல் இருந்த அனைத்தையுமே போட்டார், பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டார் என்று அந்த காணிக்கையின் முழுமையை அழுத்தமாக ஆணித்தரமாக கூறுகிறார் இயேசு. அது மட்டுமல்ல அன்புள்ளங்களே, இருந்தது, பிழைப்புக்காக வைத்திருந்தது என்ற சொற்கள் வழியே இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்ற முக்காலத்தையும் இயேசு குறிப்பிடுவதை நாம் உணரலாம். சுருங்கச் சொல்ல வேண்டுமென்றால், அந்த கைம்பெண் தன்னையும் தன் வாழ்வையும் பற்றி சிறிதும் கணக்கு பார்க்காமல் கடவுளுக்கு அனைத்தையும் வழங்கினார் என்பதை இயேசு நமக்கு புரிய வைக்கின்றார். அன்பு இதயங்களே, இந்த கைம்பெண் ஏன் இவ்விதம் செய்தார் என்ற கேள்வி எழலாம். கடவுள் தன் தியாகத்தை பார்த்து பதிலுக்கு ஏதாவது செய்வார் என்று எதிர்பார்த்து இப்படி செய்தாரா? நிச்சயமாக கிடையாது. அந்த கண்ணோட்டம் வியாபாரம். கடவுளே, நான் இவ்வளவு தருகின்றேன், நீ இவ்வளவு தா என்று நாம் இறைவனிடம் பேசினால் அது பேரம் பேசும் வியாபாரம். செல்வந்தரின் எண்ணங்களை ஆக்கிரமிக்கும் வியாபார பேரங்களை அறியாதவர் இந்த கைம்பெண். தன்னிடம் இருந்த அனைத்தையும் கடவுளுக்கு மகிழ்வாக தந்தவர். எனவே அவர் இயேசுவின் மனமார்ந்த பாராட்டுக்களை பெறுகின்றார். அன்பு நெஞ்சங்களே, இயேசு கூறிய புகழ் உரைகளை அந்த பெண் கேட்டாரா? இல்லை. காணிக்கை செலுத்திய திருப்தியோடு அவர் காணாமல் போய்விட்டார். அந்த பெண்ணுக்கு பெயர் கூட இல்லை. கட்டடங்களிலும் கற்களிலும் பெயர்களை பொறித்து போஸ்டர்கள் ஒட்டி ஆர்ப்பாட்டம் செய்யாமல் அமைதியாக நல்லது செய்வதுதான் ஏழைகளின் அழகு. எனது அருமை அன்புள்ளங்களே, மற்றொரு ஏழை கைம்பெண்ணை இன்றைய முதல் வாசகத்தில் நாம் சந்திக்கின்றோம். இறைவாக்கினர் எலியா சந்தித்த கைம்பெண்ணும் அவரது மகனும் வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் போராடும் பலகோடி ஏழை மக்களின் பிரதிநிதிகள். எலியா சந்தித்த இந்த கைம்பெண் ஏற்கனவே தனக்கும் தன் மகனுக்கும் மரண தண்டனை விதித்துவிட்ட பெண். இறப்பதற்கு முன் தன் மகனுக்கு சிறிதளவாகிலும் உணவு தந்து அவன் மகிழ்ந்திருப்பதைக் காண வேண்டும் என்ற ஆவலோடு அந்த தாய் வீட்டிலிருந்த கையளவு மாவைக் கொண்டு ரொட்டி சுடுவதற்கு சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டிருந்தார். அன்பு இதயங்களே, அந்த பெண் சுள்ளிகள் பொறுக்கியதை தங்கள் உயிரற்ற உடல்களை எரிக்க அவர் விறகு கட்டைகளை திரட்டினார் என்ற கோணத்திலும் நாம் கற்பனை செய்து பார்க்கலாம். அத்தகையதோர் விரக்தியை மனதில் சுமந்திருந்த அந்த கைம்பெண்ணின் வாழ்க்கையில் கடவுள் குறுக்கிடுகின்றார். அன்பு இதயங்களே, இறைவாக்கினர் எலியா வழியாக கடவுள் வருகின்றார். சும்மா வரவில்லை, ஒரு பிரச்சனையை கொண்டு வருகின்றார். அப்பெண்ணின் உணவில் பங்கு கேட்டு வருகின்றார். முதலில் எதேச்சையாக தண்ணீர் மட்டும் கேட்கும் இறைவாக்கினர் எலியா அப்பெண் போகும்போது கொஞ்சம் அப்பமும் கொண்டு வா என்கின்றார். ஏதோ அக்கைம்பெண் தன் வீட்டில் அப்பங்களை சுட்டு அடுக்கி வைத்திருப்பது போலவும் அவற்றில் ஒன்றிரண்டை கொண்டு வா என்று கேட்பது போலவும் உள்ளது எலியாவின் கூற்று.
மேலோட்டமாக பார்த்தால் எலியா அவரை கேலி செய்வது போல தோன்றலாம். ஆனால் அது கேலி அல்ல, ஒரு மறைமுக அழைப்பு. கடவுள் ஆற்றக்கூடிய புதுமைகளை காண்பதற்கு ஒரு அழைப்பு. அந்த அழைப்பை புரிந்து கொள்ளும் மனநிலையில் இல்லை அந்த பெண். தன் பசி, அதைவிட தன் மகனின் பசி, இவையே அவரது மனதை ஆக்கிரமித்ததால் தன் இயலாமையை, விரக்தியை இவ்வார்த்தைகளில் கொட்டுகின்றார். வாழும் உம் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணை. என்னிடம் அப்பம் ஏதும் இல்லை. பானையில் கையளவு மாவும் களையத்தில் சிறிதளவு எண்ணெயுமே என்னிடம் உள்ளன. இதோ இப்போது இரண்டொரு சுழிகளை பொறுக்கிக் கொண்டு வீட்டிற்கு போய் அப்பம் சுட்டு நானும் என் மகனும் சாப்பிடுவோம். அதன்பின் சாகத்தான் வேண்டும். விரக்தியின் உச்சத்தில் தனக்குத்தானே எழுதி கொண்ட மரண தண்டனை தீர்ப்பு இது. அன்பு இதயங்களே, நம்மை சுற்றியிருக்கும் பல கோடி ஏழை மக்கள் பலமுறை, குறிப்பாக இந்த பெருந்தொற்று காலத்தில், தங்களுக்கு தாங்களே வழங்கி வரும் மரண தண்டனை தீர்ப்புகளை இந்த வார்த்தைகள் நமக்கு நினைவுறுத்துகின்றன. விரக்தியில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளுக்கு பதிலாக இறைவாக்கினர் எலியா அவரிடம் இறைவன் ஆற்றக்கூடிய அற்புதங்களை சொல்கின்றார். எலியா சொன்னதெல்லாம் அந்த பெண்ணுக்கு விளங்கியதோ இல்லையோ தெரியவில்லை. ஆனால் அவர் போய் எலியா சொன்னபடியே செய்தார் என்று இன்றைய வாசகம் கூறுகின்றது. அன்பு நெஞ்சங்களே, இறைவாக்கினர் எலியாவை முன்பின் பார்த்திராத அந்த கைம்பெண் நடந்து கொண்ட விதத்தை இருவேறு வகையில் நாம் பொருள் கொள்ளலாம். எலியா சொன்னது போல புதுமை நடக்கும் என்ற எதிர்பார்ப்போடு அந்த பெண் அப்படி செய்திருக்கலாம். ஆனால் அதைவிட மேலான ஒரு கோணத்தில் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். தனது இயலாமையிலும் வறுமையிலும் பசியிலும் இன்னொரு மனிதரின் பசியை போக்க வேண்டும் என்ற ஆவலால் அந்த ஏழை கைம்பெண் அப்படி செய்திருக்கலாம். அன்பு நெஞ்சங்களே, ஏழைகளின் மனம் அத்தகையது. அவர்களுக்குத்தான் தாழ்வென்றால், தவிப்பென்றால், பசியென்றால் என்னவென்று அனுபவபூர்வமாக தெரியும். தங்களிடம் உள்ளதை பகிர்ந்து பசியை போக்கும் புதுமைகளை அவர்களால் ஆற்ற முடியும். தங்கள் துன்பங்கள் நடுவிலும் அடுத்தவரின் துன்பங்களை துடைக்கும் கலையை அறிந்தவர்கள் ஏழை மக்கள். அன்பு நெஞ்சங்களே, பலன் எதையும் எதிர்பாராமல் கொடுத்த இந்த இரு கைம்பெண்களை பற்றி சிந்திக்கும் போது, புனித அன்னை தெரேசா அவர்கள் தன் வாழ்வில் சந்தித்த இரு ஏழைகள் தனக்களித்த ஒப்பற்ற கொடைகளை பற்றி கூறியது நம் நினைவில் நிழலாடுகின்றன. இந்த இரு அனுபவங்களை பற்றி அன்னை பகிர்ந்து கொண்ட சொற்கள் இதோ. ஒருமுறை நான் சாலையில் நடந்து கொண்டிருந்த போது, அச்சாலையில் தர்மம் கேட்டபடி அமர்ந்திருந்த ஒருவர் என்னை அருகில் அழைத்தார். நான் அவர் அருகே சென்றதும் அவர் என்னிடம், அன்னையே, எல்லாரும் உங்களுக்கு பணம் தருவது போல் நானும் உங்களுக்கு தர விளைகின்றேன். இதோ இன்று நான் சேகரித்த பணம் என்று சொல்லி 15 ரூபாயை என்னிடம் நீட்டினார். அவர் தந்ததை நான் பெற்றுக்கொண்டால் அன்று அவர் பட்டினியாக இருக்க வேண்டும். அதை நான் வாங்காமல் போனால் அவரது உள்ளம் வேதனைப்படும். எனவே நான் அவர் தந்த 15 ரூபாயை நன்றியோடு பெற்றுக்கொண்டேன். சுட்டரிக்கும் வெயிலில் அமர்ந்து அவர் சேகரித்த 15 ரூபாயை நான் பெற்றுக்கொண்டதும் அவரது முகத்தில் தோன்றிய மகிழ்வை வேறு யாரிடமும் நான் பார்த்ததில்லை என்று அன்னை அவர்கள் கூறினார். மற்றொரு தருணத்தில் அன்னை அவர்கள் அடைந்த அனுபவத்தை இவ்வாறு கூறியுள்ளார். ஒருமுறை எங்கள் இல்லத்திற்கு ஏழை பெண் ஒருவர் வந்தார். அவர் என்னிடம், அன்னையே, நானும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஆனால் என்னிடம் பணம் ஏதும் இல்லை. நான் பல வீடுகளுக்கு சென்று அவர்களது உடைகளை ஒவ்வொரு நாளும் துவைத்து தருகின்றேன். என் குழந்தைகளை வளர்க்க அந்த பணம் உதவுகின்றது. ஆனாலும் நான் உங்களுக்கு உதவி செய்ய ஆசைப்படுகின்றேன். ஒவ்வொரு சனிக்கிழமையும் நான் உங்கள் இல்லத்திற்கு வந்து உங்கள் குழந்தைகளின் உடைகளை துவைத்து தர தயவு செய்து எனக்கு உத்தரவு தாருங்கள் என்று அப்பெண் என்னிடம் சொன்னார். அவர் முழு மனதோடு வழங்கிய அந்த சேவை விலை மதிப்பில்லாத ஒரு கொடை என்று அன்னை அவர்கள் பகிர்ந்து கொண்டார். அன்பு நெஞ்சங்களே, கடவுளுக்கும் பிறருக்கும் தரும்போது எதையும் எதிர்பார்க்காமல் நம்மையே வருத்தி தர வேண்டும் என்பதை இன்றைய ஞாயிறு வாசகங்கள் வழியே சொல்லித்தந்த இரு கைம்பெண்களுக்காகவும், இவர்களைப் போல் தங்கள் வாழ்வு முழுவதையும் தகன பலியாக தந்துள்ள 1000 கைம்பெண்களுக்காகவும் வறியோருக்காகவும் இறைவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். என்று
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. வத்திக்கான் வானொலி தயாரித்து வழங்கிய ஞாயிறு சிந்தனையை செவிப்படுத்தீர்கள். அதைத் தொடர்ந்து சகோதரி இவோன் ஃபெலிசியா ஃபெர்னாண்டோ வழங்கும் அன்பு பற்றிய ஒரு சிந்தனை தொடர். அனைவருக்கும் வணக்கம். அகிலத்தை ஆளும் அன்பு, அன்பே கடவுள் என்றா அன்புக்கு ஏது சொல், அன்பே இன்பமென்றா அன்புக்கு விலையேது சொல். அன்பு என்பது உலகத்தை ஆட்டுவிக்கும் ஓர் ஆயுதம். ஒருவனிடத்தில் அன்பு இல்லை என்றால் அவன் ஓசையிடும் வெண்கலத்தை போன்றவன். நான்கு மறைகளும் அன்பை பற்றி அழகாக எடுத்து எம்புகின்றன. அன்பே சிவம். எல்லா இஸ்லாம் சமயமானது ஏழைகளுக்கு உதவுவதன் மூலம் தமது அன்பை வெளிப்படுத்துகின்றன. ஒவ்வொரு மனிதனிடத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்துவது இந்த அன்புதான். ஒருவன் தன் வாழ்வின் திருப்தியையும் நிறைவையும் அன்பினூடாக அனுபவிக்கின்றான். இறைவன் மனிதர்பால் கொண்ட அன்பால் அகிலத்தை படைத்து அதில் மானிடனை மாண்புற வாழச் செய்கின்றார். இன்றும் மனிதருக்கிடையே பிரிவினை தோன்ற காரணம் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யாமையே. திருவள்ளுவர் தனது குறளில் அழகாக பிறர் அன்பை பற்றி கூறுகிறார். அன்பிலார் எல்லாம் தமக்கே உரியர், அன்புடையார் என்பும் பிறருக்குரியர். ஆம், நாம் பல காப்பகங்களில் காண்கின்றோம், கேட்கின்றோம். விசேட விதமாக சிறுவர் இல்லங்களில் அவர்கள் நம்மிடம் எதிர்பார்ப்பது ஆழமான அன்பை மட்டுமே. இதை நாம் அவர்களுக்கு குறைவில்லாது அளித்தோமானால் அவர்களில் நாம் நிறைவை காணலாம். என்னுடைய சிறு அனுபவத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நான் ஒரு ஆசிரியை. களுத்துறை மங்கோனாவில் அமைந்துள்ள ஒரு சிறுவர் காப்பகத்தில் பாடசாலை மூடப்பட்ட இக்காலங்களில் கற்பிப்பதற்காக அழைக்கப்பட்டேன். நான் வந்தேன். அப்பிள்ளைகளுக்கு கல்வியை கற்பிக்க தொடங்கினேன். ஆனால் நிறைவை காணவில்லை. நான் பலமுறை சிந்தித்தேன். நான் வந்த நோக்கம் நிறைவேறவில்லையே என்று. அங்கு ஒரு சிறுவன் என்னை அம்மா என்று அழைத்தான். நான் நிறைவை கண்டேன். ஒரு பிள்ளைக்கு அதன் வாழ்வை வடிவமைத்து கொள்ள அடிப்படை அன்பு அவசியமாகின்றது. எனவே அன்பானது அனைத்து ஜீவராசிகளுக்கும் அத்தியாவசியமாகின்றது. அன்பின் வழி சமைத்து அன்பிற்கு இலக்கணம் வகித்து அகிலத்தையே அன்பால் ஆள ஆண்டவனின் அருள் வேண்டி ஆழமான அழகான இந்நாளை அன்பால் வாழ வைக்க நாம் அனைவரும் ஒன்றிணைவோம். இன்றைய நாளில் அன்பை பற்றி நாம் அனைவரும் சிந்தித்து இன்றைய நாளில் நாம் ஒருவர் ஒருவரை அன்பு செய்ய இறைவனின் வரம் வேண்டி இந்த நாள் இந்த சிந்தனையை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டது சகோதரி இவோன் ஃபெலிசியா ஃபெர்னாண்டோ வழங்கிய அன்பு குறித்த ஒரு சிந்தனை தொடர். நிகழ்ச்சியின் இறுதி அங்கமாக இடம்பெறுவது வத்திக்கான் வானொலியின் செய்தி அறிக்கை. செய்திகள். குடும்பத்தில் பிரச்சனை எதிர்கொள்ளும் போது அஞ்ச தேவையில்லை, ஏனெனில் பிரச்சனைகள் வளர்ச்சியடைய உதவுகின்றன என்று நவம்பர் 6 இச்சனிக்கிழமையன்று ரீத்ரோவே என்ற உலகளாவிய அமைப்பின் உறுப்பினர்களிடம் கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ். பிரச்சினைக்குள் வீழ்ந்துவிட்டால் அது இதயத்தை இறுக்கமுள்ளதாக ஆக்கிவிடும் என்றும், பிரச்சினை எதிர்கொள்ளும் போது அது சற்று ஆட்டம் கொள்ள வைக்கின்றது, ஆயினும் அதிலிருந்து வெளிவரும்போது முந்தைய நிலையை விட இன்னும் சிறந்தவர்களாக மாறுகின்றோம் என்றும், இதனால் பிரச்சினைகளைக் கண்டு பயப்பட தேவையில்லை என்றும் திருத்தந்தை கூறினார். குடும்ப வாழ்வில் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தம்பதியருக்கு உதவுகின்ற ரீத்ரோவே என்ற பன்னாட்டு அமைப்பினரின் ஏறத்தாழ 600 பிரதிநிதிகளுக்கு வத்திக்கானின் திருத்தந்தை புனித ஆறாம் பவுல் அரங்கத்தில் உரையாற்றிய போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை, அன்பின் மகிழ்வு குடும்ப ஆண்டு சிறப்பிக்கப்பட்டு வரும் இக்காலகட்டத்தில் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சியாக உள்ளது என்று அந்த அமைப்பினரிடம் கூறினார். அன்பின் மகிழ்வு திருத்தூது அறிவுரை மடலில் குடும்பத்தில் எதிர்படும் பிரச்சினைகளுக்கென்றே ஒரு பகுதியை ஒதுக்கியுள்ளேன் என்று உரைத்த திருத்தந்தை, மக்களின் பிரச்சினைகள் உடல் அளவிலும் மனத்தளவிலும் காயங்களை உருவாக்குவதால் அவை பற்றி தான் குறிப்பிட்டிருப்பதாகவும் தெரிவித்தார்.
போர்களை விதைக்கின்ற பேராசை, புறக்கணிப்பு, அறியாமை, அச்சம், அநீதி, பாதுகாப்பின்மை மற்றும் வன்முறையை அகற்றுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்வதன் வழியாக நம் பொதுவான இல்லத்தையும் நம்மையும் பராமரிப்போம் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நவம்பர் 6 சனிக்கிழமை என்று அழைப்பு விடுத்துள்ளார். போர் மற்றும் ஆயுதம் ஏந்திய மோதல்களில் சுற்றுச்சூழல் சுரண்டப்படுவதை தடை செய்வதற்கு அழைப்பு விடுக்கும் உலக நாளான நவம்பர் 6 சனிக்கிழமை என்று வெளியிட்ட தன் டுவிட்டர் செய்தியில் இவ்வாறு கேட்டுக் கொண்டுள்ள திருத்தந்தை, போர்களின் விதைகளை அப்புறப்படுத்தும் இலக்கை எட்டுவதற்கு எக்காலத்தையும் விட இக்காலத்தில் மனித சமுதாயத்திற்கு ஏராளமான வழிவகைகள் உள்ளன என்று அதில் கூறியுள்ளார். வத்திக்கான் நூலகத்தின் ஒரு புதிய முயற்சியாக தற்காலிகமாக உருவாக்கப்பட்டுள்ள அனைவரும் பயணிக்கும் மனித சமுதாயம் என்ற கண்காட்சி அரங்கத்தை நவம்பர் 5 வெள்ளி மாலையில் திறந்து வைத்து உரையாற்றிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அழகு மற்றும் கலாச்சாரத்தின் முக்கியத்துவத்திற்கு திரு அவை சான்று பகருமாறு கேட்டுக் கொண்டார். அழகு என்பதை மையப்படுத்தி உரையாற்றிய திருத்தந்தை, அழகு என்பது வெளித்தோற்றம் அல்லது நகைகளால் உடனடியாக வெளிப்படும் ஒரு மாயை அல்ல, மாறாக அழகை ஒத்த சொற்களாகிய நன்மைத்தனம், உண்மை மற்றும் நீதியின் வேர்களிலிருந்து பிறப்பதாகும் என்று கூறினார். கிறிஸ்தவ வரலாற்றை புதிய மொழிகளில் வழங்கும் அதே வேளை பழமையையும் காக்குமாறு வத்திக்கான் நூலகத்தின் பொறுப்பாளர்களுக்கு அழைப்பு விடுத்தார் திருத்தந்தை. 2022 பிப்ரவரி 25 வரை பொதுமக்களுக்கு திறந்து வைக்கப்படும் இந்த கண்காட்சியை ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் மாலை 4 மணி முதல் 6 மணி வரை பார்வையிடலாம். காலநிலை மாற்றம் தொடர்புடைய உலகினரின் வாழ்வு பாதையில் முற்றிலும் மாற்றம் கொணரும் வண்ணம் உறுதியான மற்றும் தெளிவாக தெரியக்கூடிய தீர்மானங்களை நிறைவேற்றுமாறு உலகத் தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளனர் அமேசான் பகுதி ஆயர்கள். காலநிலை மாற்றம் குறித்த COP26 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளும் தலைவர்களுக்கென்று லத்தீன் அமெரிக்காவின் அமேசான் பகுதி கத்தோலிக்க ஆயர் பேரவையும் அமேசான் பகுதி திரு அவை அமைப்பும் இணைந்து வெளியிட்டுள்ள அறிக்கையில், காலம் கடத்துவதற்கு இதுவல்ல நேரம் என்றும், என்றென்றைக்குமே பலனளிக்கும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. 100 ஆண்டுகளாக பூமியின் பாதுகாவலர்களாக இருந்து வரும் அமேசான் பகுதி திரு அவையும் மக்களும் முன்வைக்கும் இந்த விண்ணப்பத்தை COP26 மாநாட்டு தலைவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கையையும் ஆயர்கள் வெளியிட்டுள்ளனர். சூடான் நாட்டில் அண்மைய காலங்களில் இடம்பெற்று வரும் வன்முறைகள் குறித்து ஆழ்ந்த கவலை கொண்டுள்ள திருப்பிடம், மனித மாண்பும் ஒவ்வொரு மனிதனின் அடிப்படை உரிமைகளும் மதிக்கப்பட அனைவரும் உழைக்க அழைப்பு விடுப்பதாக ஐநா கூட்டத்தில் உரையாற்றினார் திருப்பிட அதிகாரி அருள்பணி ஜான் புட்சர். ஜெனீவாவில் உள்ள ஐநா மனித உரிமைகள் அவையின் 32வது சிறப்பு கூட்டத்தில் திருப்பிடத்தின் சார்பில் உரையாற்றிய அருள்பணி புட்சர் அவர்கள், கருத்து முரண்பாடுகளை களைவதற்கு வன்முறை என்பது ஒரு நியாயமான தீர்வாக இருக்க முடியாது என்பதை மீண்டும் வலியுறுத்த விரும்பும் திருப்பிடம், சூடான் நாட்டில் மனித மாண்பும் மனித உரிமைகளும் மதிக்கப்பட அனைவரும் உழைக்க திருப்பிடம் அழைப்பு விடுப்பதாகவும் தெரிவித்தார். நன்மைத்தனத்திற்கும் உண்மைக்கும் அழகுக்கும் பணியாற்றும் சமூக தொடர்பு துறையில் 3 திருத்தந்தையர்களின் கீழ் திரு அவைக்கு தான் ஆற்றிய அனுபவங்களின் தொகுப்பை ஒரு நூலாக வெளியிட்டுள்ளார் வத்திக்கான் வானொலியின் முன்னாள் இயக்குநர் அருள்பணி ஃபெதரிகோ லொம்பார்தி. திருத்தந்தையர்கள் புனித 2 ஜான் பால், 16 பெனடிக்ட், பிரான்சிஸ் ஆகியோர் தங்கள் ஆளுமைகள் மற்றும் தங்களுக்கே உரிய வழிமுறைகளின் துணை கொண்டு வெவ்வேறு பாணிகளை சமூக தொடர்பு துறையில் கையாண்டனர் என்று கூறும் இயேசுசபை அருள்பணி லொம்பார்தி அவர்கள், திரு அவையின் முக்கிய நடவடிக்கையாக சமூக தொடர்பு உள்ளது, ஏனெனில் இயேசுவின் நற்செய்தியை எடுத்துரைக்கும் பணி திரு அவைக்கு உள்ளது என்று எடுத்துரைத்தார். நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் இன்றைய தமிழ் ஒலிபரப்பு நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். வணக்கம். நேயர்களே, நீங்கள் செவிமடுத்தது வத்திக்கான் வானொலியினுடைய செய்தி அறிக்கைகள். இத்தோடு எமது தேன் தமிழ் ஓசையின் ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் மற்றொரு ஞாயிறு சிந்தனையில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இறை ஆசியுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பிற்கினிய பேசாலை தாஸ்.